وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அறிஞர் இஸ்மாயிலி ஹதீதை மறுத்தார். 6 நம்பர் போட்டு. அறிஞர் இஸ்மாயிலி மறுத்தார் அப்படின்னு போட்டு காட்டுறான். எந்த ஹதீதை மறுத்தாரா? சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 3350 செய்தி. 3350 செய்தி. இந்த ஹதீதை தான் இஸ்மாயிலி என்ற அறிஞர் மறுத்திருக்கிறார். முதல்ல இஸ்மாயிலினா யாரு? இஸ்மாயிலினா யாரு? உங்கள்ட்ட கேட்கல, நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் எழுதின புத்தகத்தை கொண்டு வாங்க. எந்த புத்தகத்தில் அப்படி மறுத்திருக்கிறாருன்னு தெரியும். அப்படி ஒரு புத்தகம் இல்லை, உலகத்தில் இல்லை. கையெழுத்து பிரதியாகவும் இல்லை, புத்தக வடிவிலையும் இல்லை. சரிங்களா? இல்லை. கையெழுத்து பிரதியாக இருந்தால் இந்த லைப்ரரியில் அது இருக்கு, மக்தபத்து லாகிரியாவில் இருக்குது, அல்லது இந்த லைப்ரரியில் இருக்குது, இத்தனை நம்பரில் இருக்குன்னு அந்த ரக்கம், அந்த கையெழுத்து பிரதியுடைய நம்பரெல்லாம் என்ன செய்வாங்க, கோடிட்டு காட்டுவாங்க அறிஞர்கள். நீங்கள் ஹதீர் கலை புத்தகத்தை சார்ந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். எதுவுமே உலகத்தில் அந்த மாதிரி ஒரு நூல் இல்லை. வேற எப்படி இந்த செய்தி வந்துச்சு என்றால், அவர் சொன்னதாக, அவர் எழுதியதாக சில அறிஞர்களுக்கு அந்த அவர் காலத்தில் வாழ்ந்த சில அறிஞர்களுக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்கும். அவங்க சொன்ன செய்தி மாத்திரம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கே தவிர, இன்னொரு ஆள் மூலமாக கிடைச்ச செய்தி தானே தவிர, நேரடியாக அவர் சொன்ன செய்திக்கு எந்த சான்றும் கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக, அவருடைய புத்தகமும் கிடையாது, அதை நிரூபிப்பதற்கு புத்தகமும் கிடையாது. இதெல்லாம் விட்டுருவோங்க. இஸ்மாயிலி மறுத்தார்னு எங்க இருக்குது? அவங்க என்ன படிச்சு காட்டாங்க தெரியுமா? ஃபத்ஹுல் பாரியில இருக்குது. ஃபத்ஹுல் பாரியிலே இஸ்மாயிலி மறுத்தாருன்னு இருக்குது. என்ன வாசகம் இருக்குது? வகது இஸ்தஷ்கலல் இஸ்மாயில் அந்நாதீரம். இஸ்தஷ்கலங்கிற வார்த்தைக்கு இல்தபச அலகின் அர்த்தம். அவருக்கு குழப்பம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். இவர் இந்த ஹதீர பார்க்கிற இந்த ஹதீர் என்ன கதை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமையில தன்னுடைய தந்தையை சந்திப்பாங்க. அவருடைய முகத்தில் கருமை ஏற்பட்டிருக்கும், புழுதிகள் படிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்பாங்க, உலகத்தில் வாழும்பொழுது எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீங்க அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா? நீங்கள் எனக்கு மாறு செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுவாங்க. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு என்ன திருந்தாலும் தன்னுடைய தந்தை அப்படிங்கிற அந்த பாசம் அவங்கள விடலை. அவர் என்ன செய்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட சொல்லி கேட்குறாங்க, இறைவா நீ வந்து மறுமை நாளில் எல்லோரும் எழுப்பப்படும் நாளில் என்னை நீ கேவலப்படுத்த மாட்டாய், என்னை நீ இழிவுபடுத்த மாட்டாய் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கல. என்னுடைய தந்தை என் கண்ணு முன்னாலேயே நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறார் என்றால் அது எனக்கு கேவலம் தானே, எனக்கு அது அசிங்கம் தானே என்று அவங்க என்ன செய்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இல்ல, உனக்கு நான் ஏற்கனவே சொல்லலையா, நான் முஷிரிக்க மன்னிக்க மாட்டேன், முஷிரிக்கீன்களுக்கு இறைவேய்ப்பாளர்களுக்கு நிரந்தர நரகம் நான் உங்களை சொல்லலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்ற. இந்த அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தை எடுத்து காட்டிதான் இஸ்மாயிலி என்பவர் அந்த அறிஞர் என்ன செய்யிருக்கிறாரு? இந்த ஆயத்தும், எந்த ஆயத்து? முஷிரிக்கிற மன்னிக்க மாட்டேன், முஷிரிக்கினங்களுக்கு நிரந்தர நரகம் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை வைத்து கொண்டுதான் இஸ்மாயிலி சொல்றாரு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சது தானே, அல்லாஹ் உலகத்திலேயே அவருக்கு வகி அறிவிச்சுட்டான் தானே. அப்படி அறிவிச்சிருக்கும் பொழுது அவர் எப்படி மறுமையில அந்த மீறி அல்லாஹ்ட கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. மறுத்தாருன்னு இல்லைங்க, சந்தேகம் ஏற்படுகிறது. அறிஞர்கள் அழகா விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஃபத்ஹுல் பாரியில எந்த வாசகத்தை படிச்சு காட்டினாங்களோ அதே வாசகத்துக்கு கீழே இமாம் ஃபத்ஹுல் பாரி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க இஸ்மாயிலிக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்தை சரி செஞ்சிருக்கும், செய்யறாரு, நிவர்த்தி செஞ்சிருக்க பதில் கொடுத்திருக்கிறார்.
அதை படிச்சு காட்டல, படிச்சு காட்ட மாட்டாங்க. சரி இருக்கட்டும், மறுத்தாருன்னு எங்க இருக்குது? இஸ்தஸ்கல அப்படிங்கிறதுக்கு மறுத்தாருன்னு அர்த்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், இதை விட ஒரு பெரிய கேடி குத்து எது கிடையாங்க. ஏன்னா அறிஞர்கள் முஷ்கிலுல் ஆசார்னு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, முஷ்கிலுல் ஆசார்னு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இதே வார்த்தையில வரக்கூடிய கிதாபுகள் முஷ்கில் ஆசார், ஆசார்னா ஹதீஸ்களுக்கும் ஆசார்னு சொல்லுவாங்க. சில அறிஞர்கள் அந்த நபி தோழர்கள் செய்ததுக்கு ஆசார்னு சொல்லுவாங்க, அது அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும். ஹதீதுகள்ல இப்ப இவங்க இந்த முஷ்கில் அப்படிங்கிற வார்த்தைக்கு மறுத்தார்னு வச்சா அறிஞர்கள் முஷ்கிலுல் ஆசார்னு கிதாப் எழுதினாங்களே, அப்ப அதுல உள்ள செய்திகளுக்குள்ள என்ன அர்த்தம்? மறுக்கப்பட்ட செய்திகள், மறுக்கப்பட்ட செய்திகளையா அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம் கொடுக்க முடியுமா? முஷ்கிலுல் ஆசார்ல அறிஞர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், முரண்பட்ட இரண்டு செய்திகளை, முரண்படும் மாதிரி குழப்பம் ஏற்படும் மாதிரி தோன்றக்கூடிய இரண்டு செய்திகளை, இரண்டு வகை செய்திகளை அவர்கள் சமன் செஞ்ச செய்திகளை அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி சமன் செய்யறது, எப்படி சமன் செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுல வழிகாட்டு நிலவில் கொடுத்திருக்கிறாங்க. அறிஞர் வந்து, அறிஞர் இஸ்மாயிலி அவர்களுடைய, அறிஞர் இஸ்மாயிலி அவர்களுடைய புத்தகம் மக்தூதாத்னு சொல்லுவாங்க, கையெழுத்து பிரதி. அந்த கையெழுத்து பிரதியும் இல்லை, மத்துபோலையும் கிடையாது, பிரிண்ட் செய்யப்படவும் இல்லை, அந்த புத்தகம் இல்லை, அந்த மாதிரி புத்தகம் கிடையாது. இப்போ நிறைய புத்தகம் அறிஞர்களுடைய புத்தகங்கள் மக்தூத்னு சொல்லுவாங்க, தொலைஞ்சு போயிருக்கும் அந்த காலத்தில் படையெடுப்புகள்னால அல்லது வெவ்வேறு காரணங்களால. என்ன, அறிஞர்கள் எழுதின புத்தகங்கள் தொலைஞ்சு போயிருக்கும், அதில் மஃப்கூத் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க அதை, சரிங்களா? அந்த மாதிரி தான் இவருடைய கிதாபும் மஃப்கூத் ஆயிடுச்சு. அதனால் இதை நிரூபிப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்றும், நேரடி சான்றும் நம்மகிட்ட கிடையாது, சரிங்களா? அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் மறுக்கவும் கிடையாது, அவருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த குழப்பத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அந்த குழப்பத்திற்கு சரியான விடையும் கொடுத்திருக்கிறார். இப்ப விடையை கொடுத்ததை எடுக்கணுமா, இல்ல எனக்கு குழப்பம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி குழப்பத்தை எடுக்கணுமா?